தமிழக அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் தர வேண்டிய அகவிலைப்படி உயர்வை முன் தேதியிட்டு அறிவித்து நிலுவைத் தொகையோடு உடனே வழங்க வேண்டுமென திமுக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் 3% அகவிலைப்படி உயர்வினை முன் தேதியிட்டு அறிவித்து நிலுவைத் தொகையினை உடனே வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் 3% அகவிலைப்படி உயர்வினை மத்திய அரசு மார்ச் மாத இறுதியிலேயே வழங்கிவிட்டது. இந்நிலையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வு பற்றி சிந்திக்கக்கூட மனமின்றி 4 மாதங்களாக திமுக அரசு காலம் கடத்தி வருவதாக சின்னம்மா தெரிவித்துள்ளார். நம் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி காலங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக தமிழக அரசு ஊழியர்களும் அகவிலைப்படியினை பெற்று வந்துள்ளனர். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அரசு ஊழியர்களின் பாதுகாவலன் என விளம்பரம் செய்து கொண்டு திமுக பல வாக்குறுதிகளை அரசு ஊழியர்களுக்கு அளித்து ஆட்சியை பிடித்தது. ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு அளித்து வந்த அகவிலைப்படியை முடுக்கிவிட்டது. அதேபோன்று அரசு ஊழியர்கள் தாங்கள் ஈட்டிய விடுப்பினை ஒப்படைத்து பணம் பெறும் சலுகையினையும் பறித்துள்ளதாக சின்னம்மா குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் தமிழக அரசு ஊழியர்களுக்கு தர வேண்டிய அகவிலைப்படியை நிலுவைத் தொகையின்றி பின் தேதியிட்டு வழங்கி அரசு ஊழியர்களுக்கு துரோகத்தை இழைத்து வருவதை தமிழக அரசு ஊழியர்கள் இனியும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என சின்னம்மா தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள்தான் அரசின் அச்சாணி என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து தமிழக அரசு ஊழியர்களின் பிற முக்கிய கோரிக்கைகளையும் சட்டசபை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளையும் கருத்தில் கொண்டு விரைவாக நிறைவேற்றுவதுடன் பறிக்கப்பட்ட சலுகைகளையும் மீண்டும் அளிக்குமாறு திமுக அரசை சின்னம்மா கேட்டுக்கொண்டுள்ளார். இவை அனைத்திற்கும் மேலாக திமுகவினரின் அராஜகங்கள், அத்துமீறல்களுக்கு மத்தியிலும் தமிழக அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் அன்றாட பணிகளை மேற்கொள்வது மிகுந்த சிரமமாக இருப்பதாக சொல்லி வேதனைப்படுகின்றனர். இதற்காகவே திமுக அரசு தமிழக அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக அகவிலைப்படி உயர்வு அளிக்க முன்வர வேண்டும் என்றும் சின்னம்மா கேட்டுக்கொண்டுள்ளார். எனவே திமுகவினர் இனியும் காலதாமதம் செய்யாது தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் 3% அகவிலைப்படி உயர்வினை முன்தேதியிட்டு அறிவித்து நிலுவைத் தொகையினை உடனே வழங்கிடுமாறு தமிழக அரசை புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார்.